வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், ஓகேங்களா? திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு ஆகிற டைம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி வந்து ஆஸ் பர் டிடிடி ப்ரெஸ் நோட், நேற்று வந்து ஜூன் 11ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி தரிசனம் பண்ண பக்தர்களோட கவுண்டன்னு பார்த்தோம்னா 92,238. எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு ஆகிற டைம்னு பார்த்தோம்னா 24 hours மேக்ஸிமம் டைம். இன்றைக்கி வந்து கீழத்திருப்பதில் சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகிற பக்தர்களுக்கு ஆகிற டைம்னு பார்த்தோம்னா 3 to 6 hours, ஒரு அப்ராக்சிமேட் டைம். 300 rupees, 500 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் போகிற பக்தர்களுக்கு ஆகிற டைம்னு பார்த்தோம்னா 2 to 3 hours. இப்போ ஆல்ரெடி கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணுறாங்கல்ல எந்த டோக்கன் இல்லாமல் பக்தர்கள், அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆகிற டைம்னு பார்த்தோம்னா ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக போயிட்டு எந்த டோக்கன் இல்லாமல் க்யூலைனில் போய் ஜாயின் பண்ணுற பக்தர்களுக்கு மேக்ஸிமம் டைம்னா கூட ஒரு 20-24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? திருமலையில் க்ரௌடுன்றது ஹெவியாக தான் இருக்குது, இது சம்மர் சீசன். ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் திருப்பதி வரணும்னு பிளான் பண்ணுற பக்தர்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்ம டோக்கன் வாங்கிட்டோம்னா 3 to 6 hoursலேயே சுவாமி தரிசனம் பண்ணுறது முடிச்சிடலாம். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் 3 hoursலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம், டோக்கன் வாங்கிட்டு வந்து 4 hoursலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது வரணும்னு பிளான் பண்ணுறவங்க வீக் டேஸில் பிளான் பண்ணுறது பெஸ்ட். இந்த சம்மர் சீசனில் டோக்கன் வாங்கிட்டதுக்கு பிளான் பண்ணுங்கள். டோக்கன் வாங்குறதுன்னு பார்த்தோம்னா அர்லி மார்னிங், காலையில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நடுவுலையே வந்துட்டோம்னா சுவாமி தரிசனம் பண்ணுறது ஈஸியாக ஒரு 3-6 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். அதே போல் டெலகிராமில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு குரூப் இருக்குது, ஸ்ரீவாரி ஃபேமிலி என்ற பேரில். யாராவது ஜாயின் பண்ணாத பக்தர்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.